வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, இது வந்து 8வது வகுப்பு சமூக அறிவியல் புக்கில் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாமா? மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? அதாவது கைவினை பொருள் சாராத எது அப்படின்னா, கல்லில் சிலை செய்தல் இது கை வச்சு தான் செய்யணும், கண்ணாடி வளையல் இதுவும் அப்படி தான், பட்டு சேலை நெய்தல் அப்படி தான், எறும்பை உருக்குதல் இதுதான் நமக்கு கைட்டு செய்ய முடியாது, இது வந்து மிஷின், சரியா? அடுத்து டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் அப்படின்னா நெசவு தான் பழமையான தொழில். இதுக்கு நீங்கள் ரன் பண்ணிடுங்க. கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கியமான இடம் அப்படின்னா கான்பூர். இந்தியாவின் முதல் 3-5 ஆண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன அப்படின்னா, வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல், இதுதான் நமக்கு முக்கியமான நோக்கம். இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணம் அல்லாது எது அப்படின்னா, ஆட்சியாளர்களின் ஆதரவின்மை, இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி, இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. இந்த கொள்கையில் தான் என்னாயிட்டு தொழில்துறை இணைஞ்சிட்டு அழிஞ்சிட்டு இருப்பாங்க. கோடிட்டு இடங்களை நிரப்புக டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. இது நம்ம விடையில் பார்க்கலாம். அடுத்து தொழில் புரட்சி நடைபெற்ற இடம் டேஸ், இதை நம்ம பார்க்கலாம். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்க்கலாம். கொல்கத்தா அருகிலுள்ள கூகுளி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. டேஸ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது. பார்க்கலாமா? விட பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த 5 கோடிட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கிடுங்க, இது 1st கோடிட்டம், இது 2nd, 3rd, 4th, 5th. இந்த 5 கோடிட்டத்தில் இந்த 5 ஆன்சர் நீங்கள் எழுதிருங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்த வினாவை பார்க்கலாம். பாருங்கள், பொறுத்துக நான் கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். தவர்னியர்கள்னால் பிரெஞ்சு பயணி, டாக்கா அப்படின்னா மஸ்லின் துணி, தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னா செல்வச் சுரண்டல் கோட்பாடு, பாலிங்கன்ஸ் என்பது காகித ஆலை, ஸ்மித்து கைவிஞர், சரியா? இப்போ நீங்கள் இதை வந்து கரெக்டான இடத்துல பொருத்தி எழுதிருங்க. இந்த மாதிரி எழுதி விடையை நேராக எழுதிருங்க. அடுத்து சரியாக தவறா என குறிப்பிடுங்க, பார்க்கலாம் ஆன்சரை. சரியாக தவறா என குறிப்பிடுங்க, இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது, சரி. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது, கரெக்டு, ரைட் போடுங்க. அடுத்து நவீன முறையில் முதன் முதலாக இரும்பு ஜாம்செட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது, இது வந்து நமக்கு தவறு. அடுத்தது 1948 தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது, இதுவும் தவறு. 10வது மற்றும் 11வது 5ஆண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சியால் சான்றாக உள்ளது, இதுவும் தவறு. அது நமக்கு 1st, 2nd மட்டும் ரைட்டு, இந்த 3 ராங், சரியா? பாருங்கள், சரியான கூட்டை கண்டுபிடிக்க பின்வருவனவற்றில் சரியானவைகளை தேர்ந்தெடுத்து குறிவிடவும். எட்வர்ட் பெயின்ஸ் கருத்துப்படி பருத்தி உற்பத்தியின் சிறப்பிடம் இங்கிலாந்து. இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு முன்னாள் இந்தியாவில் கிராம கைவினைத் தொழில் 2வது பெரிய தொழிற்சாலையாக அமைந்தது. சௌராஷ்டிர தகர தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது. பாருங்கள், சூயஸ் கால்வாய் கட்டப்பட்டதால் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாரின் பொருட்கள் மலிவாக கிடைக்க வழிவகை உருவானது. இப்போ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோன்னா 2 மற்றும் 4 தான் சரி, மற்ற 2 என்பது தவறு. கூற்று: இந்திய கைவினைஞர்கள் பிரிட்டிஷாரின் காலனி ஆதிக்கத்தில் நலிவுற்றனர். காரணம், பிரிட்டிஷார் இந்தியாவை தனது மூலப்பொருள் தயாரிப்பாளராகவும் முடிவுற்ற பொருட்கான சந்தையாகவும் கருதினர். இளையது அப்படின்னா கூற்று சரி, காரணம் மற்றும் கூற்றுக்கான விளக்கம் எனது ரெண்டுமே எனது சரின்னு போட்டிருக்கு. அடுத்து பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது ஒன்று எழுது அப்படின்னா என்னென்னா, பொருளாதார தாராளமய மக்கள் 1980 தான் சரியாக பொருந்தாது, மற்ற எல்லாமே என்னச்சியும் பொருந்தும். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களின் தொழிற்சாலைகள் யாவை அப்படின்னு கேட்டால், இப்போ உங்கள் புக்கில் பேஜ் 66 எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், பேஜ் 66 கைவினைப் பொருட்கள் பாருங்கள். நெசவு, மரவேலை, தந்த வேலை, மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல், தோல் வாசனை மரங்கள் வேலைப்பாடு செய்தல், உலோக வேலை மற்றும் நகைகள் செய்தல், இது எல்லாமே என்னென்னா கைவினைப் பொருட்கள். பாருங்கள், இதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் 1st கொஸ்டின் ஆன்சர் குறிச்சிருங்க. பாருங்க, செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுது, இது நீங்கள் வந்து உங்கள் புக்கில் பேஜ் 68 எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இதுதான் செல்வ சுரண்டல் கோட்பாடு, இது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி இவர் போட்ட கோட்பாடு. பாருங்கள், இதில் வந்து இதுவரைக்கும் நீ என்ன செய்ய குறிச்சிருங்க, 2வது கேள்விக்கு பதில். பாருங்கள், பெரிய அளவில் நெசவு உற்பத்திக்கு பயன்படுத்திய கண்டுபிடிப்புகளின் பெயர்களை எழுது, உங்கள் புக்கில் 68வது பக்கத்தை எடுத்துக்கிடுங்க.
பாருங்கள், காட்டன் ஜின் பறக்கும் எரிநாடா நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம். இதுதான் இதுக்குடைய ஆன்சர். இதை குறிச்சிருங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. பாருங்கள் ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு உங்கள் புக்கில் 72 பக்கத்தில் இருக்குது. இதிலேருந்து இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சிருங்கல்லாம், இதிலேருந்தே குறிச்சிருங்க. இதான் தொழில்துறை கூட்டமைப்பு என்னென்ன, இதிலேருந்தே நீங்கள் குறித்து இந்த ஒரு இது பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து தொழில் மயம் அழிதல் என்றால் என்ன, பாருங்கள் இதிலேருந்து குறிச்சிருங்க. உங்கள் புக்கில் வந்து 68 பக்கத்தில் இருக்குது. இதிலேருந்து குறிச்சிட்டு இது வரைக்கும் இது வந்து 69 பக்கம். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறிச்சிருங்க. அடுத்து விரிவான விடைவெளி, இந்திய தொழில் மயம் அழிதலுக்கு பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கை எவ்வாறு காரணமானது. உங்கள் புக்கில் 68 பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. இதில் வந்து பாருங்கள், இதிலேருந்து குறிங்க, இந்தியாவில் பிரிட்டிஷார் அரசாங்கத்தில் செலுத்தப்பட்ட அனைத்து கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்களையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. இதிலேருந்து நீங்கள் வாங்க எப்படி எது வரைக்கும் அப்படின்னா பாதித்தது, வெகுவாக பாதித்தது. இது வரைக்கும் நீங்கள் உள்ள பாயிண்ட் அடிச்சிங்க குறித்து வச்சுருங்க. அடுத்து தோட்ட தொழில்கள் பற்றி விரிவாக எழுதுக. உங்கள் புக்கில் 70 பக்கத்துக்கு வாங்க. தோட்ட தொழில்கள் இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஒரு பேராகிராஃப் அப்படின்னு செய்யுங்க குறிச்சிருங்க. சரியா பாருங்கள், 1991 ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு தொழில்துறையின் வளர்ச்சியை விளக்குங்க. உங்கள் புக்கில் 73 பக்கத்துக்கு வாங்க. இதிலேருந்து குறிங்க, இதிலேருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இது வரைக்கும் என்ன பண்ணுங்கள் குறிச்சிருங்க. ஒரு பாயிண்ட் போட்டு என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. அது பாருங்கள், உயர் சிந்தனை வினா, எவ்வாறு கைவினைப் பொருட்களும் இந்திய தயாரிப்பு பொருட்களும் வேறுபடுகின்றன. பாருங்கள் கைவினைப் பொருட்கள் வந்து இந்த பாயிண்ட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த இயந்திர தயாரிப்பு பொருட்களுக்கு பாயிண்ட். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கட்டம் போட்டுட்டு இந்த பக்கம் கைவினைப் பொருள், அந்த பக்கம் இயந்திர தயாரிப்பு பொருள். அதாவது கைவினைப் பொருள்லாம் ஆட்கள் வேணும் அதிகமாக, இதுக்கு வந்து ஆட்கள் தேவையில்லை, இது வேகமாக செய்யாது, இது மெதுவாக செய்யும், இது வந்து வேகமாக செஞ்சிடும் மிஷினு. அதே மாதிரி இதுக்கு விலை அதிகம் இருக்கும், இதுக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதான் அதில் போட்டிருக்கு. நான் ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த 6 பாயிண்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேறுபாடுகள் அப்படின்னு போட்டு எழுதிடுங்க. அடுத்து இந்த ஊர்களை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்திய வரைபடத்தில் குறித்து பாருங்கள். உங்களுக்கு பேஜில் கொடுத்துருக்கு, உங்கள் புக்கிலே கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் பார்த்துருங்க, இதில் எங்கெங்கே குறிச்சிருக்கு நீங்கள் பார்த்து வச்சுட்டு, அப்புறமா எக்ஸாம் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மேப் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் குறித்து பார்த்துருங்க. சரியா அடுத்து செயல் திட்டம் மற்றும் செயல்பாடுகள், உணவு மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளின் பெயர்களை எழுதி வேளாண்மை தொழிற்சாலைகள் மற்றும் மனப்பொருட்கள் தொழிற்சாலை ஆகியவற்றை வகைப்படுத்தவும் போட்டிருக்கு. பாருங்கள் வேளாண் தொழிற்சாலைகள் எதெல்லாம்னு பார்த்துருங்க. இதை நீங்கள் தனியாக எழுதிருங்க. அடுத்து வனப்பொருள் தொழிற்சாலை, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி எழுதி வச்சுருங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.